மணி வணக்கம். மணமேல்குடி அம்மா பேருந்து நிலையத்தில் இயங்கி வருகிற கட்டண கழிப்பிடத்திற்கு ஊராட்சி நிர்வாகத்தால் கட்டணம் மின் கட்டணம் கட்டப்படாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குண்டாகியிருக்கிறார்கள். கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பின்புறமாக அரசு மதுபான கடை இருக்கிறது. அங்கே மதுவை வாங்கி இந்த பேருந்து நிலையத்தில் வந்து மது அருந்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது மதுபான கூடமாக திகழ்கிறது. ஊராட்சி நிர்வாகம் மிகவும் மெத்தனமாக செயல்படுகிறது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும். ஊராட்சி நிர்வாகத்தின் ஒழுங்காக முறையாக செயல்படாத ஊராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எத்தனை வருஷமாக சார் செயல்படாமல் இருக்கு? இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது சொன்னீங்கல்ல, எவ்வளோ நாளாக யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது? வந்து ஒரு நாலு நாளாக வந்து மின்கட்டணம் கட்டாமல் மின்னணியை துண்டிக்கிட்டு இருக்கு. மின்கட்டணம் கட்டலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈபியில் கேட்டதுக்கு உள்ளாட்சி நிர்வாகம் கட்டணும்னு சொல்கிறாங்களா? அது நீங்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் கேட்டிங்களா, ஏன் கட்டலன்னு கேட்டிங்களா? கேட்டது கட்டணம் கட்டணும்னு சொல்கிறாங்க, இது வரையும் கட்டலாம். இப்போ அதனால வந்து உங்களுக்கு என்ன இதில் பாதிப்பு இருக்குது? மின்கட்டணம் இல்லாத மக்கள் வந்து பயன்படுத்த முடியலை, தண்ணி வசதி இல்லை, பயன்படுத்த முடியலை. இந்த பார் எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்கு? இந்த பார் வந்து ஒரு 7-8 வருஷமாக இயங்கிட்டு. இந்த மதுபானம் கொடுத்து எடுக்க சொல்லி அந்த வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? யாரையாவது அதிகாரியில் பார்த்துருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்துருந்தா இது வரைக்கும் முறையான நடவடிக்கை இல்லை. உங்கள் பேர் சார்? என் பேர் கதிரவன். பார் எப்போதுமே சிறக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.